Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பாஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு வயர் ஹேண்டில் தான் போட்டுருக்கேன். இந்த பாஸ்கெட் வந்து ரெண்டு ரோல் பாஸ்கெட். இந்த பாஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கற வீடியோ வந்து என்னோட சேனல்ல இருக்கு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். பாருங்க. அதுக்கான ஹேண்டில் உள்ளுக்குள்ள வந்து வயர் கொடுத்து போட்டுருக்கதனால ஹேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும். இதுக்கு 8 அடியில ரெண்டு வயர் எடுத்துக்கணும். அதாவது ஒன்னு வந்து பிரவுன் கலர்லயும் ஒன்னு வந்து yellow கலர்லயும் கட் பண்ணிக்கணும். ரெண்டு வயர் 8 அடியில கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம உள் வயர் கொடுத்து தான் போடணும். உள் வயர் வந்து நான் 5 வயர் கொடுத்திருக்கேன். 4.5 அடியில 5 வயர் எடுத்துக்கணும். உள் வயர் வந்து 4.5 அடியில 5 வயர். நான் இப்போ வந்துட்டு நான் பாஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் வந்து எனக்கு இந்த அளவு வயர் இருக்கு. சோ இதுல வந்துட்டு நான் வந்து கட் பண்ணிட்டு காட்றேன் உங்களுக்கு வயர். ரெண்டு வயர் வந்து 8 அடியிலையும் 5 வயர் வந்து 4.5 அடியிலையும் சரிங்களா. உள் வயரா கொடுக்கிறது நீங்க yellowல கொடுத்தாலும் சரி brown கலர்ல கொடுத்தாலும் சரி ஓகேவா. எந்த கலர் அதிகமா இருக்கோ அத வந்து நம்ம கொடுத்துக்கலாம் உள் வயருக்கு. இப்போ உள் வயர் பாத்தீங்கன்னா நான் brown கலர்ல 5 வயர் கட் பண்ணிருக்கேன். அதோட அளவு வந்து 4.5 அடி சரிங்களா. வெளி வயர் வந்து ரெண்டு வயர். ஒன்னு வந்து yellow ஒன்னு வந்து brown. இதோட அளவு பாத்தீங்க அப்படினா 8 அடி கரெக்ட்டா 8 அடி. இது வந்து 4.5 அடி சரிங்களா. இப்போ 5 வயர் நீங்க வந்து இன்னுமே எனக்கு வந்து ஹேண்டில் வந்து அடர்த்தியா வேணும் அப்படினா நான் 5 எடுத்துக்கேன். நீங்க வந்து 6 இல்ல 7 வயர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உள் வயர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த லைன்ல வந்து குடுக்குறேன் சரிங்களா. அது மிக்ஸர் நாட் வந்திருக்கு இல்லீங்களா அந்த லைன்ல வந்து நான் குடுக்குறேன். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் அதே போல இந்த சைடுலயும் ஒரு லைன் வந்து விட்டுட்டு நான் வந்து குடுக்குறேன் ஓகேவா. கொடுத்துட்டு ஈக்குவலா இழுத்துக்கோங்க. வயர் கலஞ்சிராம ஈக்குவலா இழுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி புடிச்சிட்டீங்கன்னா வயர் வந்து கலையாம இருக்கும். அப்புறம் வந்து நூல் எடுத்து சின்னதாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டுருங்க. நமக்கு வந்து ஒயர் வந்து விலகாமல் இருக்கும். பிகினர்ஸாக நீங்கள் வந்துட்டு பேஸ்கெட் ஹேண்டில் போடும்பொழுது ஒயர் மாற்றி போடக்கூட வாய்ப்பு இருக்குது. வெளி ஒயர் உள் ஒயர் அதனால சின்னதாக நூல் வச்சு இந்த இடத்துல கட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் நூல் வச்சு கட்டிட்டேன். சின்னதாக வந்து நீங்கள் கட்டிடுங்க சரிங்களா. கட்டிட்டு இப்படி டைட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெளி ஒயர். வெளி ஒயர் வந்து ப்ரௌன் கலரில் ஒன்றும் நம்ம வந்துட்டு எல்லோ கலரில் ஒன்றும் கட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்கெட் போட்டிருக்கிறதுனால இது போல் நான் போட்டுக்கிறேன். இப்போது உள் ஒயர் எந்த இடத்துல கொடுத்தோமோ அதே இடத்துல இந்த ஒயரையும் கொடுத்து இந்த கேப்பில் வாங்கிக்கோங்க. இதையும் வந்து இந்த ஒயர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து ஈக்குவலாக இழுத்துக்கோங்க. உள் ஒயர் வந்து நகர்ந்துடும். ஸோ அதனால் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஒயர் வந்து 8 அடிங்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா ஈக்குவலாக இழுத்துட்டேன். இனிமேல் வந்து நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போது இந்த சைடு ப்ரௌன் கலரில் ஒரு ஒயரும் எல்லோ கலரில் ஒரு ஒயரும் இருக்கும். அதே போல் இந்த சைடும் ப்ரௌனில் ஒன்றும் எல்லோவில் ஒன்றும் இருக்கும். இந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் கலரை இந்த எக்ஸ் மாதிரி இப்படி அதுவும் இன்ட் டைப்பில் நம்ம இப்படி பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் இந்த சைடு இருக்க ப்ரௌன் வந்து அடியில் இருக்குது. இந்த சைடு இருக்க ப்ரௌன் வந்து மேலே இருக்குது ஓகேங்களா. இது போல் எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கணும். அடுத்து இப்போது எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா. இந்த ஒயர் வந்து மேலே இருந்தால் இதை வந்து நம்ம கீழே கொடுக்கணும். அது போல தான் இது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ மேலே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒயரை கீழே கொடுத்து மேலே அதாவது இந்த ப்ரௌன் வந்து கீழேயும் இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற ப்ரௌன் வந்து மேலேயும் இருக்குது. அதே போல் எல்லோ கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துட்டு இந்த ஒயர் வந்து கீழே வர மாதிரி சரிங்களா. எது ஃபஸ்ட்டு கொடுக்குறது எது மேலே கீழே இருக்கோ அதுக்கும் ஆப்போசிட்டில் கொடுக்கணும் சரிங்களா. மேலே இருந்தால் கீழே கீழே இருந்தால் மேலேன்னு கொடுக்கணும். இப்போ இது போல் வச்சுக்கோங்க. ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இருக்குது இல்லைங்களா ஒயரு
அதை வந்து அதாவது ரெண்டு சைடில் இருக்க எந்த ஒயர் வேணாம், இதாக இருந்தாலும் சரி இந்த சைட்லேருந்து சரி, ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து அதாவது உள் ஒயருக்கும் அடியில் கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ரைட் சைட்லேருந்து எடுத்தீங்கன்னா ரைட் சைட்லேயே கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதையும் வந்து அடி வழியாக அதாவது ரெண்டு ஒயருக்கும் இடையில இப்படி கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைட் கொடுத்து ஒயர் வந்து சிக்கு விழுந்துடும். ஸோ அதை வந்து சரி பண்ணிடுங்க சரிங்களா. சரி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா எல்லோ, அதை அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அதே போல் இப்போ இந்த ஒயரை எல்லோ கலரை வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ டைட் கொடுத்துக்கோங்க சரிங்களா, டைட் கொடுத்துக்கோங்க. அதாவது ரெண்டு சைட்லேருந்து ஒயர் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டைட் கொடுத்துக்கணும் சரியா. இப்போ அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். அதே போல் இந்த ஒயரையும் அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும், ஒரு டைட் கொடுத்துடணும். ஒரு டைட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு இருக்க எல்லோ கலரை இந்த சைடு கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லைங்களா எல்லோ, அதாவது கலர் மாறி மாறி வரும். ஒரு லைன் வந்து ப்ரௌன்லேயும் ஒரு லைன் வந்து எல்லோலையும் வரும். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டைட் கொடுத்துக்கோங்க சரியா. இப்போ அடி வழியாக கொண்டு வரணும், ரெண்டு ஒயருக்கு இடையில கொண்டு வந்து இந்த சைடு, அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு. ஒரு டைட் கொடுத்துட்டு சிக்கு எடுத்து விட்டுருங்க. சரி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று முறுக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து அது பின் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பின்னல் பின்னதுக்கு அப்புறமே நமக்கு சிக்காக இருக்கும். ஸோ அதை சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பிகினர்ஸாக நான் இப்போ தான் ஹேண்டில் ஃபஸ்ட்டு போட போகிறேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்டிலே நீங்கள் வந்து போட்டுடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறப்போ ஒன் ரோல் இல்லை டூ ரோல் பேஸ்கெட்டே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் ஹேண்டிலும் வந்து இது ரொம்பவே ஈஸியான ஹேண்டில், நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து ஃபுல்லாக பின்னிட்டு வரணும் சரியா. அடி மேல் இருந்திருக்கு இல்லைங்களா எல்லோ, இதை வந்து இந்த சைடு ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து எந்த சைடு இருந்துச்சோ அந்த ஒயரு அந்த சைடே நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ இந்த ப்ரௌனை அடி வழியாக ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு, இப்போ இந்த ப்ரௌனை ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு, ஒரு டைட்டு சரியா. இதே போல் பின்னிட்டே வாங்க. டைட்டாக சிக்கு மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. ஒயர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ நம்ம சிக்கு எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா உன்னோட ஒன்று முறிக்குக்கும். இப்போ இதே போல் நான் பின்னிட்டு இந்த இடம் வந்து நம்ம சொருகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த இடம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இதே போல் பின்னிட்டே வர வேண்டியதான். நீங்கள் அடி வழியாக ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு, அதே போல் இந்த ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சிக்காக இருக்கும் மாதிரி முறுக்கி முறுக்கி இருக்கும். அதை சரி பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நான் ஹேண்டிலுக்கு வந்து ஃபுல்லாக பின்னிட்டேன். இது வந்து நமக்கு சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா. ஏற்கனவே நான் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால அதுவும் இதுவும் சேமாக ஹைட் வர மாதிரி நான் போட்டுட்டேன், பின்னி முடிச்சுட்டேன். இப்போ இந்த உள் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பாதியாக எடுத்து இந்த கேப்பில் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயும் வந்து ஒரு லைன் விட்டு நம்ம இந்த கேப்பில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதே கேப்பில் கொடுத்துக்கலாம் சரியா. இப்போது வெளி ஒயரு, வெளி ஒயரையும் அதே கேப்பில் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு நாட் மாதிரி போட்டு சொருகி விட்டுணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. வெயிட்டாக நீங்கள் பொருள் வச்சு தூக்கும் பொழுதும் நமக்கு வந்து இந்த நாட் போட்டு நம்ம சொருகிட்டோம்னா எந்த இதுவும் இருக்காது சரியா, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கு தான் இப்போது இது போல் ஒரு முடிச்சு நம்ம சாதாரணமாக போடுவோம் இல்லைங்களா, அது போல் ஒரு முடிச்சை போட்டுட்டு உங்களுக்கு இது போல் ஒரு முடிச்சை போட்டுட்டு உங்களுக்கு எந்த பக்கம் வந்து சொருகிறதுக்கு வாகா இருக்கும், அதாவது சைடில் கீழே இது போல் நான் இந்த சைடு சொருகிருப்பேன் பாருங்கள், இந்த சைடெல்லாம் சொருகியிருக்கேன், அதே போல் கீழேயும் சொருகியிருக்கேன். ஸோ அதே போல் வந்து சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வேணால் ஒன்று சொருகி காட்டுறேன். நல்லா நாட்டை போட்டுட்டு நல்லா மடியில் வச்சு சொருகுங்க, நல்லா டைட்டாக இழுத்து சொருகுங்க ஓகேங்களா. நல்ல ஒரு மூணு நாலு நாட்டு அது போல் நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இதே போல் சொருகிடலாம். இப்போ சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நார்மலாக நம்ம சொருகணும் இல்லைங்களா, அதே போல் சொருகிடணும். இப்போ பாருங்கள் நான் வந்து உள்வயர் எல்லாமே சொருகிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நான் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே போல் இங்கேயும் வந்து ரெண்டு ஒயர். இதோட அளவு வந்து ஒரு 1 அடி அது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே கட்டிடுங்க, சுற்றிலும் சுற்றிலும் கொடுத்து கொடுத்து கட்டிடுங்க. சரியா இது போல் கொடுத்து ரெண்டு நாட்டுக்கு சொருகிடுங்க. சரிங்களா, அதே போல் நான் ரெண்டு சைடும் கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி விலகி வருது இல்லைங்களா, அது வந்து விலகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி கட்டிடணும். இப்போது ஹேண்டில் ரெண்டுமே ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒயர் வச்சும் நான் கட்டிட்டேன். சரிங்களா, ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவே நமக்கு வந்திருக்கு. அழுத்தி பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்னஸாக இருக்கும் பட்சத்தில் நான் ரொம்ப ஈஸியாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.